வெல்கம் டு த டைம் ஃபார் ரிவ்யூ டைம் ஃபார் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில சில பேர் இல்லை நிறைய பேர் வந்து அதிகமாக அவங்க லைஃப்ல ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து டிக்டாக்ல தான் இருக்கும். நிறைய போறாண்டா அந்த டிக்டாக் வந்து சரி சிரிக்கிறதுக்கு ஏதோ பாக்குறாங்க. அந்த டிக்டாக்லயுமே வந்து நிறைய பைத்தியங்கள்லாம் வந்து நம்மளை கடுப்பேத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி டிக்டாக் பைத்தியங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ரொம்ப பெருமையா இருக்க சித்த இந்த வீடியோவை நம்ம தனித்தனி செக்மெண்டா வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெருமையா இருக்கு செக்மெண்ட். ரொம்ப பெருமையா இருக்கு செக்மெண்ட்ல யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஞான செந்தில்குமார் சார். யாருமே இவரை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. நம்ம ஞான செந்தில்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நம்ம கமல் சாரும் ஜோதிகா மம்மும் சேர்ந்து கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன்ல செம்மையா கிட்டு கொடுத்த ஒரு படம்னா வேட்டையாடி விளையாட்டு படம் தான். அது ஒரு டைலாக் செம்மையா இருக்கும் என் கண்ணு வேணும் கேட்டாம்ல. அந்த டைலாக்கை வந்து நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு சார் இருக்காருல, அந்த சார் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்களேன். என் கண்ணை கொண்டாடுறவனுக்கு பணம் தரேன் சொன்னியாமா, உனக்கு எதுக்கு வீண் சிரமோ? எட்ரா இவர் கமலை கலாய்க்கணும்னு பண்ணாரா இல்ல எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. ஆனா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாரு எதுக்குன்னு தெரியல. ரொம்ப பெருமையா இருக்காருல்ல அந்த சார் வந்து கமாண்ட்ல ஃபுல்லா நிறைய பேர் அவரை நீங்க ரொம்ப வாயை பொழக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவர் வாயை பொழக்குறாங்கன்னு சொன்னதுனால இவர் வாயை பொழக்குற நிறுத்த போறாரோ அப்படின்னு நினைச்சா, நீங்க ஏன் இப்படி உங்க வாயை இப்படி பொழக்குறீங்க? தப்புதான், இனிமேட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. காத்து கருப்பு கலை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு சார் இருக்காப்ல, அந்த சாரை வந்து நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு சார் வந்து வச்சு கலாய்ச்சிருக்காரு. அவர் வந்து யாருன்னா, அந்த காத்து கருப்பு கலை வந்து அடுத்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின்னர் அவரு. அவரை பத்தி அடுத்து பார்ப்போம். மொத அந்த காத்து கருப்பு கலைய இவர் கலாய்ச்சிருக்காரு பார்ப்போம். சிறந்த நடிகர் ஒரு விருது கொடுத்திருக்கீங்க. Hi friend, நான் உங்க காத்து கருப்பு கலை நான் பாட்டு பாட போறேன். ரொம்ப பெருமையா இருக்கு வந்து அடுத்து என்ன சொல்லிருக்காப்லனா, டிக்டாக்ல வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வாயை பொளந்துட்டு போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்களேன். ஹலோ மிஸ்டர். சொல்லுங்க மிஸ்டர். உங்க விருப்பத்துக்கு எல்லாம் என்னால வீடியோ போட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. சரி, ஏன் செல்போனு, ஏன் டிக்டாக்கு, ஏன் ஐடி, ஏன் விருப்பத்துக்கு தான் நான் வீடியோ போடுவேன். அதேதான் நாங்களும் சொல்றோம். இது எங்க செல்போனு, எங்களோட டிக்டாக்கு, உங்க விருப்பத்துக்கு நீங்க வீடியோ போட்டுங்க. அதை நீங்க பிரைவேட்டா வீடியோ போடுங்க. உங்க விருப்பத்துக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லி எதுக்கு எங்க விருப்பத்துக்கு எடுக்க பாக்குறீங்க? இவர் வந்து ஒரு கடலுக்கு போயிருக்காரு போல, அங்க வந்து தண்ணிலாம் வந்து வத்தி கிடைக்கு போல அங்க போய் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு பாப்போமே. வாட் இஸ் திஸ்? இங்க பாரு, அது இஷ்டத்துக்கு உள்ள போகுது, அது இஷ்டத்துக்கு உள்ள வருது, அதை யாருமே கேட்க மாட்டீங்களா? யார் கேளுங்க, அப்ப எதுக்கு அது அது இஷ்டத்துக்கு போலாமா? வாட் இஸ் திஸ்? நான் அவர் தண்ணிய வந்து எதுக்கு உள்ள போறேன்னு கேட்க சொல்லியிருக்காரு. நான் கேக்குறேன், பொறுங்க. தண்ணி எதுக்கு உங்க இஷ்டத்துக்குள்ள போறீங்க, எதுக்கு உங்க இஷ்டத்துக்கு வெளியே வரீங்க? நம்ம சார் வந்து கோச்சுக்கிறாருல, இப்படிலாம் உங்க இஷ்டத்துக்குள்ள போறீங்க, வெளியே வராதிங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து வெளியே போனீங்கன்னா சார் வந்து வீடியோ போட்டு எங்களை தானே கொல்றாரு. உங்களை பார்த்து உங்களுக்கு பாவமா இல்லையா தண்ணி? நம்ம வந்து ரொம்ப பெருமையா இருக்கு செக்மெண்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எந்த செக்மெண்ட் போறோம்னா, காஞ்சிப்பட்டு. அந்த செக்மெண்ட்டுக்கு தான் நம்ம அடுத்து போறோம். காஞ்சிப்பட்டு ஒண்ணு நான் எடுத்தேனே. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் இவர் தான். இவர் பேர் தான் காத்து கருப்பு கலை. இவர் வந்து ஒரு செம்மையான ஒரு ஜோக் சொல்லியிருக்காரு. யாருனாலையும் பண்ண முடியாத அப்படி ஒரு ஜோக் சொல்லியிருக்காரு.
என்னன்னு பாத்துட்டு வந்துருவோமே. ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்க காத்துக்கருப்பு கலை. நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா கேடிவில செம்பருத்தி நாடகம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. நம்பிட்டீங்களா? கேடிவில எப்படி நாடகம் ஓடும்? சும்மா காமெடி. ஐயோ ஆமால, கேடிவில செம்பருத்தி நாடகமே போட மாட்டாங்க. செம்பருத்தி நாடகம் விஜய் டிவி. காத்து கருப்பு கலை சார், நீங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். செம்ம ஜோக் சார். இவர் பாட்டு பாடுறத வச்சு இவர் எல்லா பாட்டையும் கலாய்க்கிறாருன்னு மட்டும் இவர் எடை போட்டுறாதீங்க. அவரோட செமையான வாய்ஸே இதுதான். காத்து கருப்பு கலை சார், நீங்க வீடியோ செமையா பண்றீங்க சார். இவரை கலாய்க்கிறதுக்கு யாருமே இல்லையாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம தலைவர் ஒன்னு உள்ளி ஜிபி முத்தர்னா வந்து இவரை வச்சு செஞ்சிருக்காரு. என்னன்னு பாப்போமே. என்ன குரலு? செத்த பயில என்ன மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பயில. ஆளு சைஸ பாரு, ஆளு சைஸ. சி, அவரு அவரு பண்ணி பயிலன்றத கரெக்டா சொல்லிட்டாரு. ஆளு சைஸையும் பாரு, வச்சு செஞ்சிருக்காப்ல தலைவே. இவருக்குள்ள வந்து நிறைய திறமை வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. எந்த மாதிரி திறமைனா, அதாவது சின்ன மச்சான் பாட்டை வந்து பாய் ஜென்ஸ் வாய்ஸ்லயும் பாடுவாரு, லேடிஸ் வாய்ஸ்லயும் பாடுவாரு. அந்த திறமைய நீங்களே பாருங்களேன். காத்து கருப்புகளையோட அடுத்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. அடுத்து வந்து இந்த வீடியோவை பார்த்து நான் 100 தடவை இந்த வீடியோவை பார்த்து உளுந்து உளுந்து சிரிச்சுட்டே அடிலாம் எங்கேயும் படல. என்னன்னா, உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேகா. அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்கு. அந்த பாட்டை வந்து ஒன்னு நினைச்சு 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 போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு 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 உதச்சு. ஒன்னு நினைச்சு 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 போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு உதச்சு. இவர் பாட்டு பாடி கழிவு ஊத்துனதை தவிர இவர் இன்னும் கொஞ்சம் கழிவு ஊத்தணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு போல. என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு சென்னை வர சொல்லிருக்காங்க. காலில் தான் வந்து டைரக்டர் ஃபோன் பண்ணார். இவரை வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறையா பேர் களி ஊற்றுனதுமே அவர் ஃப்ரெண்டு வந்து அப்படியே காலில் பொங்கல் சாப்பிட்டார் போல அப்படியே பொங்கி எழுந்துட்டார். ஏண்டா பைத்தியக்கார பயிலடா, இவன் பாடினா கலாய்க்கிறீங்களாம்மா? ஒளிஞ்சிருந்து கமெண்ட் பண்ணால் தான் உங்களால் முடியும், உங்களால் பாட முடியாது. ஏய் நேராக ஃபோன் பண்ணி பேசுங்கடா. நம்பர் சொல்றேன் கேள்விப்பட்டதே இல்ல. 994 அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. இவர் வந்து நம்ம தளபதி விஜய் வாய்ஸ் வந்து பேசியிருக்காரு. செமையா பேசியிருக்காருன்னு சொல்லலாம்ப்பா, சூப்பரா பேசியிருக்காரு தளபதி விஜய் வாய்ஸ். நெஞ்சில் குடியிருக்கும் எனது ரசிகர்களுக்கும், உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதரா, வேற வேற வேற. அதே தான் காத்து கருப்பு கலை சார், அதே தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்றோம். உங்களுக்கு போலீஸ்காரன் பத்தாது, வேற வேற வேற. இவர் வந்து ஜென்ஸா மட்டும் ஆக்ட் பண்றது இல்லாம லேடிஸா வேற ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் லேடிஸ் ஆக்ட் பண்ணி இவர் சிரிப்புக்கு மயங்காத ஆளே இல்ல. செமையா சிரிக்கிறா பாருங்களேன். என்ன பண்றமா, உங்களை தான் கலாய்ச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். பனியார சுட்டேன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து காமிக்கிறாரு. அது எப்படி கறிவி போய் எப்படி வீட்டில் திங்க போறாங்களோ பாவம். இந்த வீடியோ பாக்குறோம்ல, நாங்க தான் பாவம். சென்னையில இருந்து வந்திருக்காரு, எனக்கு ஷூட்டிங்ல வாய்ப்பு தரேன்றாரு. ஷார்ட் பிலிம் எடுக்கிறாரு, சத்தியமா வாய்ப்பு தரேன்னு சொல்லிருக்காரு. இப்ப நாங்க சென்னை போயிடுவோம். ஷார்ட் பிலிம்ல வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்களா?
நம்ம காத்துக்கரு கலைச்சார் வந்து எல்லாமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க, பாராட்டணும் அப்படின்றக்காக இவர் டிக்டாக்ல இன்னொரு ஐடி ஓப்பன், வினோத் அப்படின்ற ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி இவரை பத்தி இவரே வந்து பெருமையா பேசிக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்க வினோத். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலை அந்த சாருக்கு தான் அந்த பதிவு. சார், உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுடைய ஃபேன் தான், வெறித்தனமான ஃபேனு. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாமே உங்கள்கிட்ட திறமை இருக்குது. நீங்கள் டிக்டாக்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, நீங்கள் டிக்டாக் ஸ்டாரு, நீங்கள் பெரியாலாம் வருவீங்க. நிறைய பேர் உங்களை திட்டாங்கன்னு கஷ்டப்படாதீங்க, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. அது நான் சிவா இல்லை, நான் சிவாவோட அண்ணன் கோவா. சிவாவோட நான் பெரிய ஃபேன். யூடியூப்பில் டைம் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு சிவா சார். உங்களோட வெறித்தனமான ஒரு ஃபேன் நான். எல்லா வீடியோவுமே சூப்பராக போடுறீங்க, ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க சார். உங்களை நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். எப்போ நேரில் பார்க்க போகிறேன்னு தெரில. இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, இவர் எல்லோரும் வினோத்துன்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. இவரே ஒரு கட்டத்தில் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டார், என் பேர் காத்து கருப்பு கலை கிடையாது, என் பேர் வினோத்துன்னு. அந்த வீடியோவை பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட், நான் என் பேர் காத்து கருப்பு கலை இல்லை, என் பேர் வினோத்து. நான் உங்களுக்காக பாட்டு பாடுறேன். ஜும்பா ஜும்பா, ஜும்பா ஜும்பா, யுயா யுயா, யுயா யுயா, யுயா யுயா, யுயா யுயா, யுயா யுயா, யுயா யுயா, யுயா. பாவம் அவர் ரொம்ப ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சரியா செக்மெண்ட், எல்லாருமே அவளோட எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க, டிக்டாக்கோட தேவதை. வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ். என்னது இதோட மூணாவது ஐடி? எத்தனை ஐடி தூக்காலும் முளைக்கட்ட பயிர் மாதிரி முளைச்சிக்கிட்டே வருவேன். அச்சு எங்க போன அச்சு? அச்சு நீ பெரிய அச்சு. இவங்களை வந்து ஹீரோயினா படத்துல நடிக்க வச்சா செம்மையாக ஃபேன்ஸ்லாம் இவங்களுக்கு கூடிடுவாங்க. டிக்டாக்ல ஏற்கனவே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்கள சினிமாவில் நடிக்க வச்சா ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டோங்களே. என்னாலே நான் பண்ணுறத பார்க்க முடியல. இவங்க வீடியோஸ் பார்த்துட்டு யாரோ கழுவி ஊற்றிருக்காங்க போல. அந்த கழுவி ஊற்றுன கமெண்ட் வந்து அக்காவுக்கு புரியலையா? அடுத்த இடையாச்சும் கமெண்ட் போடும்போது கொஞ்சம் புரியுற மாதிரி திட்டுங்கப்பா. என்னடா திட்டுறீங்க? கசுப்பழங்கள கமெண்ட்ல வந்து திட்டுறதே திட்டுறீங்க, கொஞ்சம் புரியும்படி திட்டுறீங்க. ஒண்ணுமே புரியல. நீங்க புரியும்படி திட்டினாதான் நான் புரியும்படி வீடியோ போடுவேன். போவே மாட்டி. இவங்க இந்த மாதிரி தான் தலானியை வயிற்றில் வச்சுட்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து வேற லெவலில் கமெண்ட் போட்டிருக்கேன். அவங்க வயிற்றில் இருக்க ஜிபி முத்தானு பாருங்களேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மாசம் மறக்க மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு கமெண்ட் கசமான கேட்குறோம். ஏ முதுவி, இது எத்தனாவது மாதம், எப்போ பிறக்கும், ஆனா இல்லை பெண்ணா, இல்லை ஜிபி முத்தா, இல்லை அரிசானு கேட்குறேன். எடுவிட்டு போயிட வந்துடுச்சுக்க சாணி கொண்டு தேய்ச்சி தேய்ச்சி விட்டு தேய்ச்சாண்டு போயிலே. இப்போ வர கேர்ள்ஸுக்கெல்லாம் சுத்தமாக வெக்கப்படவே தெரிலப்பா. பாருங்கப்பா என் தலைவி எப்படி வெக்கப்படுறாங்கன்னு. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி, மலரே என்னும் தயக்கம் என்ன, என்னை புரியாதா? ரொம்ப நாளா வீட்டுல சிக்கன் சாப்பிடாமே நான் வந்து இருந்தேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எப்படா சிக்கன் சாப்பிடுன்னு இருக்கு. அவங்க செம சிக்கன் சமைச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த சிக்கன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த சிக்கனை நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக்ல போய் சீலான்ற ஐடியை வந்து கிளிக் பண்ணி அதுல ரிப்போர்ட் கொடுத்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இவங்க வீட்டுல போய் சிக்கனை சாப்பிடலாம். சரியா 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 சரியா. நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் ஜிம்முக்கே போறதில்லை, ஏன்னா
லாக்டவுன் சொல்லி மொத்தமாக அடைச்சி போட்டாங்க. அதனால் நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கே போகிறதில்ல. சில ஜிம் வந்து பர்மிஷன் கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும்தான். ஜிம்முக்கு போகாதவங்களுக்கெல்லாம் வந்து செமையாக ஒரு யோகா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சீலாக்கா. இந்த யோகா வந்து டெய்லி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலேவும் எல்லா உடம்பு வலியுமே அப்படியே பறந்து போயிடும். சரியா வீட்டில் வந்து நான் ரொம்ப கோவப்படுறேன்னு சொல்லி யோகா பண்ணுறேன் யோகா பண்ணுறான்ட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த ஐடியா நல்லா இருக்கு. தலைவன் ஜிபி முத்து வந்து இங்கே என்ட்ரி கொடுத்துட்டாப்புல நம்ம காத்து கருப்பு கலை வீடியோவுக்கும் பயங்கரமாக கலாய்ச்சிருந்தாப்புல, இந்த வீடியோவுக்கு அதுக்கு மேலே கலாய்ச்சிருக்காப்புல. உன் வாயில் உலக்கே தூக்கி ரெண்டு குத்து குத்துனா நீ சதியே வந்துடுவா. நீ கத்துறா, கத்து கத்துன்னு கத்துறா. எங்கே அந்த அச்சு குச்சு எங்கே இருக்கவன் சேர்த்த பையன் கூட்டுவனே நாரப்பையில ரெண்டு ஒரு வாயிலையும் உலகையும் குச்சி விட்டுக்காமா எப்போ பார்த்தாலும் வாவோம். கவலைப்படாதீங்க ஜிபி முத்து சார், இவங்க எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டா நம்மளை யாரும் கலாய்க்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நினச்சிடாங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தான். செத்தப்பையில என்னது, செத்தப்பையில என்னது, செத்தப்பையில என்னென்ன